எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இப்போ நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்திருக்கேங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் வந்திருக்கேன். இப்போது உங்களை ஒரு கோயிலுக்கு கூட்டு போக போகிறேன். இந்த கோயில் மரத்துக்கு உள்ளே இருக்குது. கோயில்னால் செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க, ஆனால் இந்த கோயில் மரத்துக்குள்ளே இருக்குது. அந்த கோயில் எப்படி இருக்குது, அதோட வரலாறு என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயம்பேட்டை ஊருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்கனாலுமே சொல்லுவாங்க, எங்கள் மரத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்காமே அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே வர்ற பாதை தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து உடஞ்சிருச்சுங்க. அந்த ஆறுலாம் வந்து உடஞ்சிருச்சு, அதனால் காரில் வந்து வர முடியாது. நீங்கள் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2-3 நிமிடங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஒரு கோயில் வந்து இங்கே பக்கத்தில் கட்டிகிட்ருக்குறாங்க. இதாங்க அந்த கோயில், ஒரு சின்ன கோவில் தான், சரிங்களா. முச்சந்தியம்மன் ஆலயம். இது ஒரு கற்றளி கோயில், அதாவது செங்கற்களை வச்சு ஒரு சின்ன ஒரு கோயிலை வந்து கட்டிட்டாங்க. கோயில் கட்டினதுக்கப்புறம் மரம் வந்து முளைக்குது. அந்த மரம் அந்த கோயிலை எதுவுமே பண்ணலை. அதை சுற்றி அந்த கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இந்த மரம் இவ்வளவு பெருசாக வளர்ந்து நிற்குதுங்க. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அரச மரம் ஒரு கோயிலை சுற்றி இந்த அம்மனுக்கு பாதுகாப்பாக வந்து வளர்ந்துருக்குங்க. உள்ளே போகலாம். இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது, அதனால் நான் டார்ச் வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ள போகலாம். ஓ தவளை போனாங்க, நான் உள்ளே போகிறேன். ப்ளீஸ் நான் உள்ளே போய்க்கிறேன். அம்மா இங்கே பார்த்தீங்கன்னே தெரியும், இந்த கோயில் இங்கே பாருங்கள், நான் சொன்னல செங்கல்ல பண்ணப்பட்டிருக்குன்னு. இங்கே செங்கல்ல பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மேலே சுற்றி இந்த மரம் வந்து வளர்ந்துருக்கு. பாருங்க, இதோட வேர்கள் உங்களுக்கு தெரியுதா? இந்த உள்ளுக்குள்ளே இடம் ரொம்ப இருட்டாக இருக்குங்க, உங்களுக்காக பாருங்கள். ஸ்ரீ லைட் அடித்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்களுக்கு இந்த இடம் நல்லா முழுமையாக வந்து தெரியும். இவ்வளோதான் நான் மறந்துருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா அம்மனை வந்து தரிசிக்கலாம். கோவிலுக்குள்ளே வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தாயின் கருவறைக்குள்ளே வந்து வழிபுரிட்டு போகிற மாதிரிங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன், நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறது இந்த உள்ளூர் மக்களோட ஒரு நம்பிக்கை. மிகப்பெரிய அளவிலான ஒரு அரச மரம். நீங்கள் அம்மனை கும்பிட்டு வந்தீங்கன்னா வெளியே வந்து அம்மனுக்கான ஒரு வேல் இருக்குது, அதில் வந்து எலுமிச்சம்பழம்லாம் குத்தி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு பலிபீடம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோயில் தாங்க இந்த சின்ன இடம், சின்ன கோயில். ஆனால் இதை சுற்றி இருக்கிற இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றியுமே பயிர்கள்ங்க. இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குனா அந்த பயிர்கள் எல்லாமே தண்ணியில் மூழ்கியிருக்கு.
ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு கோயில் அப்படின்னே சொல்லலாம். அந்த மரம் அந்த கோயிலை ஒன்றுமே பண்ணல, ஒரு பாதுகாப்பு அரணா பல வருடங்களாக இருக்குங்க. இந்த கோயில் இந்த உள்ளூர் நிறைய மக்களோட குலதெய்வமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப வருட காலமாக குலதெய்வமாகவும் விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயம்பேட்டை பக்கத்தில் முச்சந்தியம்மன் ஆலயம் நல்ல தரிசனமாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த வரலாறு பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத அதிசயமான நிறைய இடங்களை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்.